தேர்தல் 2024 தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெல்வது யார் யார்? கடைசி நேர கருத்து கணிப்பு. நேற்று 10 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தோம். இப்போது அடுத்த 15 தொகுதிகளின் கருத்து கணிப்பை வெளியிடுகிறோம். மீதி 15 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு அடுத்த பதிவில் வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் தொகுதி. காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில். அரசியலுக்கும் தொகுதிக்கும் இவர் புதுசு. அதனாலேயே அனைத்து கூட்டணி கட்சியினருடன் இணக்கம் பாராட்டி தேர்தல் வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறார். சீக்கிரமே அதனால் தொகுதிக்குள் அறிமுகமாகிவிட்டார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ந்த நல்ல தம்பி, பாஜக கூட்டணியில் பாஜகவை சேர்ந்த பொன் பாலகணபதி நிற்கிறார். தேமுதிக பாஜக கட்சி ரீதியாக கூட்டணி ரீதியாக பலமில்லை. எனவே காங்கிரஸ் சசிகாந்த் செந்திலின் கை ஓங்கி நிற்கிறது. அவர் வெற்றி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. விழுப்புரம் தொகுதி. பழைய திண்டிவனம் தொகுதிதான் மறுசீரமைப்பில் விழுப்புரமாக மாறியது. திமுக கூட்டணியில் விசிக சிட்டிங் எம்பி ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார். பானை சின்னம் இவருக்கு பலகீனம். சிறுபான்மை ஓட்டுகள் மிகப்பெரிய பலம். கூட்டணி பலம் இன்னும் பலம். இவரை வெற்றிக்கு மீண்டும் முன்னேற வைக்கிறது கூட்டணி கட்சிகள். அதிமுக சார்பில் போட்டியிடுபவர் பாக்யராஜ். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் செல்வாக்கு இரட்டை இலை மட்டுமே இவருக்கு பலம். பாஜக கூட்டணியில் பாமக முரளி களம் காண்கிறார். வன்னியர் சமூக வாக்குகள் இவருக்கு ஒட்டுமொத்த பலம். பாஜகவில் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. எனவே கூட்டணி பலம், பாஜக எதிர்ப்பு, அதிமுக சோபிக்காத தன்மை, சிட்டிங் எம்பி ரவிக்குமாரையே மீண்டும் ஜெயிக்க வைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். அரக்கோணம். திமுகவில் ஜெகத் ரட்சகன். அதிமுக கூட்டணி சார்பாக ஏஎல் விஜயன். பாஜக கூட்டணியில் வழக்கறிஞர் கே பாலு. முதலிருவர் வன்னியர் சமூகத்தவர். எனவே பெரும்பான்மை வன்னியர் ஓட்டுகளை இவர்களே பிரிக்கிறார்கள். அதிலும் ஜெகத் ரட்சகனுக்குத்தான் செல்வாக்கு அதிகம். சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகன் என்பதால் இன்னும் கூடுதல் பலம் பெறுகிறார். அந்த பலம் சரிவர 5 ஆண்டுகளாக தொகுதி பணி ஆற்றவில்லை என்ற புகார்கள் வந்தபோதிலும் அவருக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு ஆங்காங்கே அவரை வெற்றிக்கான வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறது. எதிரணி இவர் தொகுதிக்குள் வரவே இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறது. ஆனாலும் அது எடுபடவில்லை. அதிமுக வேட்பாளர் விஜயன் படு சுறுசுறுப்பு பிரச்சாரத்தில். ஆயினும் கூட்டணி பலத்தால் ஜாதிவாரி ஓட்டுகளால் திமுகவைச் சேர்ந்த ஜெகத் ரட்சகனே வெல்கிறார். சிவகங்கை தொகுதி. தொகுதி பெயரை கேட்டாலே கார்த்திக் சிதம்பரம் பெயர்தான் சும்மா அதிர்கிறது. காங்கிரஸ் வேட்பாளராக மீண்டும் களம் காண்கிறார் கார்த்திக் சிதம்பரம். அப்பா சிதம்பரம் மகன் கார்த்திக் மீதும் கடும் கோபம் தொகுதிக்குள் வெளிப்படுகிறது. இவர்களுக்கு காரைக்குடி மட்டும்தான் தொகுதி என்கிற கோபம் மக்களிடம் வெளிப்படையாகவே பேச்சாக அடிபடுகிறது. ஜெயித்து போனால் தொகுதி மக்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் ஒலிக்கிறது. இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் கள்ளல் சேவியர்தான் களம் காண்கிறார். பாஜகவில் தேவநாதன் யாதவ் நிற்கிறார். இவர் சென்னையைச் சேர்ந்தவர். எனவே பெரிய செல்வாக்கில்லை. அதிமுகவுடன் காங்கிரஸ் மோதுவதால் கூட்டணி பலம், மோடிக்கு எதிர்ப்பு அலை கார்த்திக் சிதம்பரத்தை அதிருப்தி அலையில் ஒருபடி மேலே தூக்கி நிறுத்தி வெல்ல வைக்கிறது. மதுரை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிட்டிங் எம்பி சு வெங்கடேசனே திரும்பவும் திமுக கூட்டணியில் களம் காண்கிறார். எழுத்தாளர், சாதுரியமான பேச்சாளர் என்பதாலும், மீடியாக்களுடன் நெருக்கமான உரையாடல் நடத்துபவர் ஆதலினாலும், எந்நேரமும் சமூக வலைத்தளங்களில் காணப்படுபவர் ஆகையினாலும் கடந்த 5 வருடங்களாக தொகுதிக்குள் களமாடின மாதிரியே தோற்றப்பொழிவு பெறுகிறார். ஜனங்களிடம் போனால் அடிக்கடி செய்தியில் வந்தது தவிர ஊருக்கு என்ன செய்துவிட்டார் எங்கள் எம்பி என்று கேட்பவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். இவரை எதிர்ப்பவர் அதிமுகவில் டாக்டர் சரவணன். இவர் போகாத கட்சிகள் இல்லை. அதுவே அதிமுக கட்சிக்குள்ளேயே அதிருப்தியாக ஒலிக்கிறது.
பாஜக ராமசீனிவாசன் பேச்சாளர் படித்தவருக்கே உரிய குணத்துடன் மருத்துவர்கள், என்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள் என்று பலரையும் குழு குழுவாக ஒருங்கிணைத்து சந்தித்து வாக்கு கேட்கிறார். நடுத்தர வர்க்கம், விளிம்புநிலை மக்கள் பக்கம் குவியலாகவே வாக்குகள் உள்ளது. அதை எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் இவருக்கு இந்த தேர்தல் கற்றுக் கொடுக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் எளியவரை அணுகுவது, வசீகரிப்பது, கூட்டணி கட்சிகளை இனிக்க இனிக்க பேசி தன் தோழனாக்கிக் கொள்வதில் சு வெங்கடேசன் இன்னும் கெட்டிக்காரராகவே திகழ்கிறார். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அக்கறையுடன் இவருக்காக பாடுபடுவது கூட்டணி கட்சிகளின் பலம் சு வெங்கடேசனை மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டுத்தான் ஓயும் போலிருக்கிறது. நெல்லை காங்கிரஸில் ராபர்ட் புரூஸ், அதிமுகவில் ஜான்சி ராணி, பாஜகவில் நயினார் நாகேந்திரன். பரிச்சயப்பட்ட பெயர், பிரபலப்பட்ட மனிதர், முக்குளத்தோர் சமூகம் எல்லாம் நயினாருக்கு பலம்தான். ஆனால் தொகுதியில் இருக்கும் பெரும்பான்மை நாடார் வாக்குகள், ஆலடி அருணா கொல்லப்பட்ட கதை, ராக்கெட் ராஜா விவகாரம், இப்படி பல விஷயங்களை சாதி ரீதியாக ராபர்ட் புரூஸுக்கு தேர்தல் பணி செய்யும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொளுத்தி போட தொகுதிக்குள் புதியதொரு சாதிய அரசியல் சூடு கனன்று எரிய ஆரம்பித்துள்ளது. அப்படி அமைச்சர் கிள்ளிப்போட காரணம் நயினாருக்காக 2 முறை மோடி இங்கே வந்து ரோடு ஷோ நடத்தியது, பிரச்சாரம் செய்தது. ஜாதி ரீதியாக ஓட்டுக்களை நயினார் பிரிக்க முயற்சித்தது, உட்கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்க முற்பட்டது என பல கதைகளை பேசுகிறார்கள் திமுகவினர். ராபர்ட் புரூஸு கிறிஸ்துவ நாடார் சமூகத்தவர், கிறிஸ்துவ செனட் சபையில் பிசப்புகளை தேர்ந்தெடுக்கும் தலைமை பொறுப்பில் உள்ளவர். அவர் கன்னியாகுமரிக்காரர் என்பதால் அவரை திமுக உட்கட்சிக்குள்ளேயே தோற்கடிக்க முதலில் முயற்சி நடந்தது. தலைமை போட்டபோடு அனிதாவின் வருகை, அவர் உழைப்பு மற்றும் பிரச்சாரம் நயினாரை மட்டுமல்ல அதிமுக ஜான்சி ராணியையும் ஓரங்கட்டி ராபர்ட் புரூஸுக்கு வெற்றி கதவை தற்போது திறந்துவிட்டிருக்கிறது. தென்காசி புதிய தமிழகம் நிறுவனர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அதிமுக அணியில் களம் காண்கிறார். பாஜக சார்பில் தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார். 2 முகங்களும் பிரபல்யமானவை, இதனால் தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை அடைந்துள்ளது. இருவரும் தமக்கான சமூக வாக்குகளை ஒருங்கே பிரித்து கொள்கிறார்கள். சிட்டிங் எம்பி தனுஷ் எம் குமாருக்கு சீட் மறுக்கப்பட்டு சங்கரன் கோயில் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாருக்கு திமுகவில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கு கூட்டணி பலம் மிகுந்துள்ளது. தொகுதியில் 6 முறை தோல்வி கண்ட கிருஷ்ணசாமி 7வது முறையாக ராபர்ட் புரூஸ் மன்னன் போல் மனம் தளராமல் போட்டியிடுகிறார். பட்டியல் சமூகத்தினர் 31% இருந்தாலும் அவையெல்லாம் கிருஷ்ணசாமிக்கே விழுவதில்லை. அதனால் போட்டியில் கிருஷ்ணசாமிக்கும் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமாருக்கும் இருவரையே நீடிக்கிறது. வெற்றி தோல்வி யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு திமுகவில் களம் காணும் தொகுதி. அதிமுக கூட்டணியில் ஞா பிரேம்குமார் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் தமாகா விஎன் வேணுகோபால் போட்டியிடுகிறார். கடந்த முறை டிஆர் பாலு வாங்கின ஓட்டுகள் 7,93,281. இவரை எதிர்த்த பாமக வைத்தியலிங்கம் 2,85,328 வாக்குகளை வாங்கினார். ஆக இங்கே திமுகவின் பலம் மட்டுமல்ல, பாஜக மோடிக்கான எதிர்ப்பு பலம் என்னவென்று சுலபமாக சொல்லிவிட முடிகிறது. முன்னைவிட அதிக வெறுப்பே மோடி ஆட்சி மீது இங்குள்ள மக்களுக்கு வெளிப்படுகிறது. மற்ற தொகுதிகளில் சிட்டிங் எம்பிக்கு ஒழிக்கும் அதிருப்திகள் இங்கே பாலு மீது இல்லை. அனகாபுத்தூர் தரப்பாக்கம் மேம்பால பணிகள் உட்பட பல பணிகளை பாலு செய்து கொடுத்திருப்பதை மக்கள் மனதார பாராட்டுகிறார்கள். முன்னைவிட அதிகமான, அதாவது 500,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலேயே டிஆர் பாலு வெல்வார் என்கிறார்கள் தொகுதி மக்கள். எனவே பாலுவின் வெற்றி மிக உறுதியாக நிற்கிறது. திண்டுக்கல் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார். அதிமுக அணியில் எஸ்டிபி கட்சி தலைவர் நெல்லை முபாரக் போட்டியில் உள்ளார். பாஜக கூட்டணி சார்பில் பாமகவின் பொருளாளர் திலகபாமா வேட்பாளர். சிட்டிங் எம்பி திமுக வேலுச்சாமிக்கு தொகுதியில் வரவேற்பு இல்லை. திமுக மாவட்ட செயலாளர் ஐ பெரியசாமியுடன் நெருக்கம் என்பதை தவிர வேறு காரியம் எதுவும் அவர் உருப்படியாக செய்யவில்லைங்கிற கோபம் மக்களிடம் ஒலிக்கிறது.
அதனால் அவருக்கு சீட் ஒதுக்காததே உடன்பிறப்புகளுக்கு பெரிய நிம்மதியாக உள்ளது. எனவே மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களுக்கு களவேளைகளை சிறப்பாக செய்கிறார்கள். சிறுபான்மை ஓட்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. அதனால் தன் இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்தாமலேயே முபாரக் பிரச்சாரத்திற்கு செல்வதை காண முடிகிறது. அதன் மூலம் அவர் இதர சமூக வாக்குகளையும் அள்ளுவார் என்று பேச்சு இருந்தாலும் அது அவ்வளவு சுலபமில்லை என்பது தெரிகிறது. முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் இவருடைய வெற்றிக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். முபாரக் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுவதால் மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு சவால் காட்டுகிறார். தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த மார்க்சிஸ்ட் பாலபாரதி இத்தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது திமுகவினரின் எண்ணமாக உள்ளது. பாமக பெரிய வாய்ப்பு இல்லை. இங்கேயும் பாஜக ஆட்சி 10 ஆண்டுகளே போதும் என்ற எண்ணமே மக்களிடம் அதிகமாக ஒலிக்கிறது. இதில் சச்சிதானந்தமே வெல்கிறார். சிதம்பரம் பானை சின்னத்தில் நிற்கும் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் வெல்வாரா என்பதே பலரது கேள்வி. அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றிருந்தால் கவலையில்லையே என்கிற உஷ்ணக்காத்து அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் திமுகவினர் மத்தியில் இப்பவும் உருள்கிறது. இதே பானை சின்னத்தில்தான் சென்ற முறை போட்டியிட்டு வெறும் 3219 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அரும்பாடுபட்டு ஜெயித்தார் திருமா. இப்போது அது புட்டுகிடுமோ என்ற அச்சம் நியாயமாகத்தான் உள்ளது. 6வது முறையாக இத்தொகுதியில் போட்டியிடும் திருமா 2 முறை வென்றுள்ளார். அமைச்சர் பன்னீர்செல்வம் தொகுதியில் விடாப்பிடியாக பிரச்சாரம் செய்கிறார். பாஜக இத்தொகுதியில் முன்னாள் மேயர் காத்தியாயினியை களம் இறக்கியுள்ளது. இவர் முன்னாள் அதிமுகக்காரர். பாமக வாக்குகளை மட்டுமே நம்பி நிற்கிறார். அதிமுகவில் சந்திரகாசன் போட்டியிடுகிறார். இரட்டை இலை பலம் மட்டுமே இவருக்கு உள்ளது. திமுக பலம் மட்டுமல்ல, தன் பலத்துடன் கூட்டணியும் பலமாக உள்ளதால் திருமாவளவன் வெற்றி உறுதியாகிறது. ஆரணி திமுக சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ஆரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி வி கஜேந்திரன், பாமக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் போட்டியிட்டு களம் கண்டுள்ளனர். சிட்டிங் எம்பி காங்கிரஸ் விஷ்ணு பிரசாத் தொகுதிக்கு ஏதும் செய்யவில்லை என்ற தாபம் ஒலிக்கிறது. காங்கிரசுக்கு சீட் தரப்படாதது அந்த அதிருப்தியை போக்குகிறது. போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் மட்டுமல்ல, 4வதாக வரும் நாம் தமிழர் வேட்பாளர் பாக்யலட்சுமியும் வன்னியர் சமூகத்தவர்தான். பாமக இங்கே பலம் பெற்றிருந்தாலும் அதிலிருந்த பெரும்பான்மை நிர்வாகிகள் சமீபத்தில் திமுகவில் இணைந்து விட்டனர். பாஜக இங்கே கட்சியினரை தேட வேண்டியிருக்கிறது. எனவே கூட்டணி பலத்தால் வெற்றி வேட்பாளராக திமுக தரணிவேந்தனே முன்னிலை வகிக்கிறார். திருச்சி அழுது கரைந்து கூட்டணி கட்சியினரை எடுத்த எடுப்பில் அதிர வைத்தவர் துரை வைகோ. கூட்டணியில் தம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே சீட்டை தன் மகனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் மேலும் கட்சியில் பலகீனப்பட்டிருக்கிறார் வைகோ. சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசர் பெரிதாக பேசப்படுவதில்லை. அதை தாண்டி துரை வைகோ பேசுபொருளாக தற்போது உள்ளார். அதிமுக வேட்பாளர் உள்ளூர்காரர் என்றாலும் உள்ளூர் பஞ்சாயத்து மணல் அமோக வியாபாரம் என இவரது குடும்பம் பெயர் பெற்றுள்ளது. அதிமுக இரட்டை இலை வாக்குகள் கூட இதனால் துரை வைகோ பக்கமே பாய்கிறது. அமமுகவில் செந்தில்நாதன், பாஜக கூட்டணியில் சோபிக்காதது மிக நன்றாகவே தெரிகிறது. நேரு உருவாக்கியுள்ள திமுகவின் பக்கபலமான கட்டமைப்பு வைகோவை தோளில் சுமந்து ஜெயிக்க வைக்கிறது. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளராக வக்கீல் சுதா, அதிமுக வேட்பாளர் பாபு, பாமகவில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மாகா ஸ்டாலின். வன்னியர் ஓட்டுகளும் ஆதி திராவிடர் ஓட்டுகளும் தலா 30% உள்ள தொகுதி. சிறுபான்மை ஓட்டுகள் 100,000. விடுதலை சிறுத்தைகள் பலம் காங்கிரஸ் வேட்பாளருக்கு. மோதுபவர்கள் வன்னியர் சமூகத்தவர்களாக இருப்பதால் அவ்வாக்குகள் சரமாரியாக பிரிகிறது. அதனால் பாமக மிகவும் டல்லடிக்கிறது. அதிமுக இரட்டை இலை பலத்தால் முன்னுக்கு தள்ளுகிறது. பூர்வீகம் உள்ளூர்தான் என்றாலும் வெளியூர்காரர் என்ற பிரச்சாரம் சுதாவுக்கு அதிகமாக தொகுதிக்குள் உள்ளது. அதையெல்லாம் தம்முடன் கைகோர்க்கும் கூட்டணி கட்சிகள் பலத்தால் முறியடித்து வெல்கிறார் சுதா. நாகப்பட்டினம் தனி தொகுதி, வை செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர், சுர்ஜித் சங்கர் இரட்டை இலை வாக்குகளை அள்ளும் அதிமுகக்காரர்,
எஸ்டிஎம் ரமேஷ் பாஜகவில் களம் காண்கிறார். திரும்பின பக்கமெல்லாம் திமுக கூட்டணி ஆதரவு அலை அடிக்கிறது. மோடி வேண்டாம் என்ற குரல் அதைவிட மிகுதியாக ஒலிக்கிறது. இந்த அலைகளில் எஸ்டிஎம் ரமேஷ் இருக்கிற இடம் தெரியாமல் வெம்மையில் சிக்கி தவிக்கிறார். இரட்டைகளை சுர்ஜித்தோ செய்வதறியாது திகைக்கிறார். ஆனாலும் இரட்டைகளை பலத்தால் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு டஃபைட் கொடுக்கிறார். பாஜக மீதான அதிருப்தி, அதிமுகவினரின் செயல்பாடின்மை, முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான அதிருப்தி திமுகவின் கூட்டணி பலம் செல்வராஜை வெற்றி பெறச் செய்கிறது. தூத்துக்குடி கனிமொழி, திமுகவின் நட்சத்திர வேட்பாளர், எதிர்ப்பது அதிமுகவில் சிவசாமி வேலுமணி, தமாகவில் விஜயசீலன். பாஜக தமாக கட்சி ரீதியாகவே இங்கே பலம் குன்றி கிடக்கிறது. தொகுதிக்குள் அடிக்கடி வளம் வந்தாலும், மக்களை ஏகபோகமாய் சந்தித்திருந்தாலும், தொகுதி வளர்ச்சியில் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை கனிமொழி என்ற வசனம் மக்களிடம் பெரும்பாலும் ஒலிக்கிறது. கலைஞரின் மகள், முதல்வரின் தங்கை, அவரிடம் நிறைய எதிர்பார்த்தோம், சிட்டிங் எம்பியாக இருந்து எங்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி கேட்பவர்கள் கூட எதிர் கவர்மெண்ட் இருந்தால் அவர்தான் என்ன செய்வார் என்று பதிலும் சொல்லிக்கொள்கிறார்கள். மக்களின் இந்த கேள்வி பதில் ஸ்டைலே கனிமொழிக்கு மிகப்பெரிய அனுகூலம். மோடிக்கு எதிரான அலை தமிழகமெங்கும் அடிப்பதால் நிச்சயம் மத்தியில் ஆட்சி மாறும். கனிமொழி பொறுப்புமிக்க பதவியை மத்திய அரசில் அடைவார். அதனால் தொகுதியில் தொழில் வளர்ச்சி, மக்கள் முன்னேற்றம் எல்லாமே அடையும் என மனதார நம்புகிறார்கள் தொகுதி மக்கள். அதிமுக வேட்பாளர் சென்னையில் வசிப்பதால் அவர் தொகுதிக்கு வரவே மாட்டார் என்ற பிரச்சாரம் அதிமுகவிற்குள்ளும் கூட நடக்கிறது. எனவே சுலபமாக வெற்றி கனியை பறிக்கிறார் கனிமொழி.